ஸ்பெஷல் நுரையீரல்ல குருமா செய்ய போறோம். அதுக்கு ஆட்டு நுரையீரல ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது குக்கர்ல வேக வைக்கிறதுக்காக தேவையான பொருட்களை பார்க்கலாம். குக்கர்ல வேக வைக்கும் போது இந்த அளவுகளை சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். அதுல நுரையீரலை சேர்த்துட்டு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்தலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுல மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நுரையீரல் நல்லா வதங்கின ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துடலாம். 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன், இன்னொரு கிளாஸையும் ஊற்றிட்டு மூடிய க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நுரையீரல் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்தது குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து மசிச்சு வச்சுக்கணும். கடாயில வதக்கும் போது இந்த அளவுகளை சொல்றேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். அதுல முதல்ல நம்ம சேர்க்க வேண்டியது பச்சை மிளகாய். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். அடுத்தது கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுல பொட்டுக்கடல, 1 ஸ்பூன் சோம்பு, உரிச்ச பூண்டு 10-12 பல்லு, 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது தேங்காய் சேர்க்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா வதங்கின ஸ்டேஜில் தான் தேங்காய் சேர்க்கணும். அரைமுடி தேங்காய் துருவல், 1-5 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் போடணுங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வதக்கிக்கலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு லைட்டா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்டா அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான்ஸ்டிக் டவா வச்சுட்டு அடுத்தது எண்ணெய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். அடுத்தது பூண்டு சோமும் தாளிச்சிடலாம். 1/2 வந்ததுக்கு அப்புறம் பொடி பண்ண பட்டைக்கிராமையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் 1 பிரிஞ்சியில் சேர்த்துடலாம். அடுத்தது பொடி பண்ண பட்டை கிராம்பு தோல், 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது நாம் சேர்க்க வேண்டியது வேக வச்ச நுரையீரல்.
சேர்த்துட்டு அடுத்தது மசாலாவையும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு கலந்துட்டுலாம். இந்த நுரையீரல் குருமா வந்து இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் செமையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரை முடி லெமன் சாறு புழிஞ்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோ தாங்க. ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் நுரையீரலில் கோலா உருண்டை செஞ்சுருக்கேன், குழம்பும் செஞ்சுருக்கேன், வறுவலும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வரிசையில் தாங்க நுரையீரலில் குருமா. நம்ம வந்து ஒரு கறியை வந்து ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்றத விட பல டேஸ்ட்டில் சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்குங்க. அடுத்தது மசிச்சு வச்ச ஒரு உருளைக்கிழங்கு. கடைசியாக மல்லித்தலை துவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு குருமா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நுரையீரல் குருமா பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல, இன்னும் சாப்பிடும்போது சுவையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் சாறு புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு அடுத்தது மல்லித்தலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுங்க. நுரையீரல் குருமாவை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் லைட்டத்தோடு நாம் சந்திப்போம்.